உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்து மேதகு திரைப்படத்தை பேப்பர் வியூ முறையில் காண தவறாதீர்கள். தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சந்தித்து எமது கட்சியின் சார்பில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தோம். குறிப்பாக எமது சட்டமன்ற உறுப்பினர்கள் நால்வருக்கும் நான்கு சட்டமன்ற குழுக்களில் உறுப்பினராக நியமனம் செய்து ஆணை பிறப்பித்திருக்கிறார். பொதுக்கணக்கு குழு உறுப்பினராக தொடர் சிந்தனை செல்வன் அவர்களையும், பொது நிறுவனங்களின் குழு உறுப்பினராக எஸ்எஸ் பாலாஜி அவர்களையும், மதிப்பீட்டு குழு உறுப்பினராக முகமது ஷா நவாஸ் அவர்களையும், அவை உரிமை குழுவின் உறுப்பினராக பாபு அவர்களையும் நியமித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எமது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்தோம். அத்துடன் முக்கியமான இரண்டு கோரிக்கை மனுக்களையும் மாண்புமிகு முதல்வரிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமர்ப்பித்திருக்கிறோம். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இருப்பதைப் போல மாநில ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீண்ட நாள் கோரிக்கை. அது ஒரு மேண்டேட்டரி ப்ரொவிஷன். தேசிய ஆணையங்களுக்கு மாநிலங்களில் மாநில ஆணையங்களை உருவாக்குவது சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கை. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். தற்போதும் அதை ஒரு கோரிக்கை மனுவாக மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். அத்துடன் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டிலே அவர் பங்கேற்று அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் பஞ்சமி நிலங்களை தமிழகம் தழுவிய அளவில் கண்டறிவதற்கென்று மருதமுத்து நீதியரசர் மருதமுத்து அவர்களின் தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்தார். அதன் பிறகு அதிமுக ஆட்சி அமைந்துவிட்டது. எனவே அந்த ஆணையத்தை செயலிழக்க செய்துவிட்டார்கள். அது கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களையெல்லாம் கண்டறிய வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பஞ்சமி நிலங்களை கண்டறிவதற்கென்று உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மருதமுத்து அவர்களின் தலைமையிலான ஆணையத்தை புதுப்பிப்பதோ அல்லது புதிய ஆணையத்தை நியமிப்பதோ உடனடி தேவையாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம். அத்துடன் தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அதில் 5-6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி காலியாக உள்ளது. ஒரு பல்கலைக்கழகத்திலும் கூட பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பட்டியல் வகுப்பினரின் உணர்வுகளை மதிக்கிற வகையில், இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு பெருமளவில் வாக்களித்த அந்த சமூகத்தின் உணர்வுகளை மதிக்கிற வகையில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வைத்திருக்கிறோம். இந்த சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு சந்திப்பாக அமைந்தது. பொருளாதார ஆலோசனை குழு தமிழக முதல்வர் அவர்களால் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது. கட்சி சார்பற்ற முறையில் ஆகச்சிறந்த ஆளுமை உள்ள அறிஞர்களை, பொருளியல் வல்லுநர்களை 5 பேரை கொண்ட ஒரு குழுவை அமைத்திருப்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மீதான மதிப்பின் அளவீடு என்பது தேசிய அளவிலே உயர்ந்திருக்கிறது.
அதையும் நாங்கள் வெளிப்படையாக மனமாற பாராட்டினோம். எந்த தரப்பாரும் முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு அனைத்து தரப்பாரும் வரவேற்று பாராட்டக்கூடிய அளவுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் நடவடிக்கைகள் பக்குவமும் முதிர்ச்சியும் நிறைந்த அணுகுமுறைகளை கொண்டதாக இருக்கிறது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் பெருமைப்படுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் அந்த மதசார்பற்ற முக்கோப்பு கூட்டணியில் இடம்பெற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை அமர்வதற்கு மகத்தான பங்களிப்பை செலுத்தியதில் உள்ளபடியே நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சியடைகிறோம். கலைஞரின் பிள்ளை தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை தம்முடைய செயற்பாடுகளின் மூலம் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி வருகிறார். சமூக நீதி சார்ந்து கொள்கை சார்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் வாய்ந்த துணிச்சல் வாய்ந்த ஒரு முதலமைச்சராக அவர் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் பெருமைப்படுகிறோம், பாராட்டுகிறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதி தளத்தில் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களின் பிறந்த நாளில் உறுதிபட தெரிவிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமூக நீதி இயக்கம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் ஒரு நெடிய பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம். எந்த உள்நோக்கமும் இல்லாமல், தன்னல நோக்கம் இல்லாமல், திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கொள்கை சார்ந்து இயங்குகிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த வகையில் எதிர்காலத்திலும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் தேசிய அளவில் பாரதிய ஜனதா அல்லாத ஆட்சி முதல்வர்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். மிக சிறிய துறைமுகங்களை மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் வைக்க வேண்டும், அதை மத்திய அரசு ஆக்கிரமிக்கக்கூடாது என்கிற வகையில் அவர் பிற மாநில முதலமைச்சர்களுக்கு, பாரதிய ஜனதா அல்லாத ஆளும் முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதை நாங்கள் வரவேற்கிறோம். இதுபோல திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் அவர்கள் தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும், மாநில உரிமைகளை பாதுகாக்கிற முயற்சிகளுக்கும், சமூக நீதியை வென்றெடுக்கக்கூடிய தக்க வைக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் நாங்கள் உற்ற துணையாக இருப்போம். உள்ளாட்சி தேர்தல் மட்டுமல்ல, எதிர்வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து பயணிப்பதில் விடுதலை சிறுத்தைகள் பெருமைப்படுகிறோம். சார், பாஜக அலுவலகத்தில் விசாக கமிட்டி அமைக்கப்படும் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் சி டி ரவி சொல்லியிருக்காரு. இங்கே பாலியல் புகார்கள் வருகிறதா ஒரு கருத்து இருக்கு, அதை எப்படி சார் எது யார் மீது? பாஜக அலுவலகத்தில் வந்து ஒரு விசாக கமிட்டி அமைத்து அதனை விசாரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சி டி ரவி அக்கட்சியினுடைய பொறுப்பாளர் சொல்லியிருக்கிறாரு. சி டி ரவி அங்கே பாலியல் புகார்கள் ஏற்படுவாங்க மேலே அந்த உட்கட்சி உட்கட்சி அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் இருந்தாலும் அந்த முயற்சியை வரவேற்கிறோம். இல்லை, இது தொடர்பாக ஏற்கனவே பல ஆய்வுக் கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன. தமிழக அரசு இது தொடர்பாக பல முறை அறிக்கைகள் வெளியிட்டிருக்கின்றன. இது நாங்கள் கொடுத்த மனுக்களை இப்போது உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். நிச்சயமாக கலைஞர் விட்டு சென்ற பணிகளை வெற்றிகரமாக தளபதி அவர்கள் முன்னெடுப்பார் பஞ்சம நிலத்திலும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது அரசியலமைப்பு சட்டத்தை படிக்காதவர்கள் அல்லது படிக்க விரும்பாதவர்கள் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அரசியலமைப்பு சட்டம்தான் இந்திய அரசை ஒன்றிய அரசு என்று தெளிவுபட வரையறுத்திருக்கிறது. யூனியன் கவர்மெண்ட் என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது. இது யாரும் புதிதாக கண்டுபிடித்த வார்த்தை இல்லை, யாரும் புதிதாக இதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே இதை யூனியன் கவர்மெண்ட் என்று தான் சொல்லுகிறது. அதை தமிழகத்தில் நாம் இப்போது மத்திய அரசு என்று சொல்லுவதை விட ஒன்றிய அரசு என்று சொல்லுவது தான் பொருத்தம் என்று முதல்வர் உள்ளிட்ட அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவைப்பட்டால் வழக்கு தொடுப்போம். எது
அறியாமையை பார்த்து நீதிமன்றம் நகைக்கும் நாடு நகைக்கும் உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.